வெல்கம் டு டிஎஸ் மேக்ஸ் இந்த பர்சன்டேஜ் ப்ராப்ளம்ஸ் பார்ட் டூ வீடியோவில் டுவெண்ட்டி மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ டோட்டலாக வந்து பர்சன்டேஜ் ப்ராப்ளம்ஸில் ஃபார்ட்டி எம்சிகே கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் அதில் இந்த வீடியோவில் ட்வெண்ட்டியும் பார்ட் த்ரீ வீடியோவில் ட்வெண்ட்டியும் பார்ப்போம் இந்த வீடியோவில் வர டுவெண்ட்டி வேர்ட் ப்ராப்ளம்ஸும் கொஞ்சம் ஈஸியான லெவலில் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்ட் த்ரீ வீடியோவில் நெக்ஸ்ட் லெவல் லெவல் டூ வேர்ட் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கேன் ஓகே ஸோ இது வந்து என்சி என்சி ட்ரஸ்ட் மாதிரியான எக்ஸாம்ஸில் சேட் பாட்லேருந்து இதில் வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க அண்ட் தென் டிஎன்பிஎஸ்சி டெட் மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல்ரெடி பர்சன்டேஜ் ப்ராப்ளமோட பார்ட் ஒன் வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள் ஸோ வேர்ட் ப்ராப்ளம்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் உங்களால் ஓகே எம்சி கொஷின்ஸ் பார்க்கலாம் இப்போது மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் ஃபஸ்ட்டு கொஷின் தெண்டல் சேவ் ஒன் ஃபோர்த் ஆஃப் ஹர் சேலரி ஹர் சேவிங்ஸ் பர்சன்டேஜஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க தெண்டல் அப்படின்றவங்க வந்து ஒன் ஃபோர்த் ஆஃப் அவர் சேலரி வந்து சேவிங்ஸ் பண்ணுறாங்க ஒன் ஃபோர்த் அப்படின்றத இப்படி தான் எழுதணும் ஒன் ஃபிஃப்த் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒன் பை ஃபைவ்னு எழுதணும் ஒன் சிக்ஸ்த்துனாங்கன்னா ஒன் பை சிக்ஸ் இப்படி எழுதணும் ஸோ ஒன் ஃபோர்த்துன்றது மேலே ஒன் போட்டுட்டு கீழே ஃபோர் போட்டுக்கிட்டேன் ஓகேவா ஸோ இதுதான் வந்து தென்டலோட சேவிங்ஸ் ஃப்ராக்ஷன் ஓகே ஸோ இந்த மாதிரி தான் வந்து அவங்க சேவ் பண்ணுறாங்க ஃபோர் பார்ட்டில் ஒரு பார்ட் வந்து அவங்க சேவ் பண்ணுறாங்க ஓகே அவங்களோட சேலரியிலருந்து ஓகேவா கொஸ்டின் எனக்கு கேட்டிருக்காங்க பாருங்கள் ஹார் சேவிங்ஸ் பர்சன்டேஜஸ் அவங்களோட சேவிங்ஸோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க ஸோ நம்மளுக்கு வந்து அவங்களோட சேவிங்ஸ் வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது ஒரு ஃப்ராக்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா அதை பர்சன்டேஜாக எப்படி வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃப்ராக்ஷன் எடுத்து எழுதிக்குங்க பர்சன்டேஜாக சேஞ்ச் பண்ணணுன்னா இன்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட்டுன்னு போடணும் ஓகேவா ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் போட்டுவிட்டேன் இப்போ எதனா கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள் ஒன் ஃபோர் இஸ் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர்ஸாக டுவென் ஹண்ட்ரட்னு கிடைக்கும் இல்லையா ஸோ ஆன்சர் இஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இங்கே பர்சன்டேஜ் சிம்பிள் இருக்கிறதால பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டுக்கலாம் ஓகேவா ஸோ அவங்களோட சேலரியோட சேவிங்ஸோட பர்சன்டேஜ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சரு ஓகே ஸோ இங்கே பாருங்கள் செகண்ட் ஆப்ஷனில் பாருங்கள் ஒன் பை ஃபோர்க்கே பர்சன்டேஜ் போட்டாங்க நம்மளுக்கு வந்து ஒன் ஃபோர்த் ஆஃபர் சேலரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் ஃபோர்த்து போட்டுவிட்டு அதனோட பர்சன்டேஜ் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு இப்படி சிம்பிளி பர்சன்டேஜ் மட்டும் போடக்கூடாது நம்மளுக்கு எப்பயுமே ஒரு ஃப்ராக்ஷனை பர்சன்டேஜாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சனால் மல்டிப்ளை பண்ணணும் அதை ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ ஹண்ட்ரட் பர்சனால் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு கேன்சல் ஆகிட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் நம்மளுக்கு கிடைக்குது ஓகேவா ஸோ அதனால் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் ஆன்சராக கிடைக்கும் ஓகே ஒன் ஃபோர்த் பர்சன்டேஜ்னு இந்த ஆன்சர் வந்து சூஸ் பண்ணக்கூடாது ஓகேவா நெக்ஸ்ட் க்வெஷ்சன் பாருங்கள் செகண்ட் க்வெஷின் கவின் ஸ்கோர்டு ஃபிஃப்டீன் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் இன் எ டெஸ்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் இஸ் மார்க்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது கவின் அப்படின்றவங்க ஃபிஃப்டீன் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஒரு டெஸ்ட்டில் வாங்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு ஃபிஃப்டீன் மார்க்ஸ் வாங்குறாங்கன்னு அர்த்தம் சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ஃபிஃப்டீனை கீழே போட்டுவிட்டு மேலே டுவெண்ட்டி ஃபைவ் போடுவீங்க அந்த மாதிரி போடக்கூடாது மேக்ஸிமம் மார்க்கு தான் நம்ம கீழே போடணும் ஓகேவா ரெண்டு மார்க்கில் அதிகமான மார்க்கை தான் கீழே போடணும் ஓகேவா இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்ஸில் வந்து நைன்ட்டி டூ அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி மேம் எப்படி எக்ஸாமில் உங்களுக்கு வந்து மார்க்ஸ் போட்டிருப்பாங்க ஹண்ட்ரடுக்கு நைன்ட்டி டூன்னு தான் போட்டிருப்பாங்க ஓகேவா எவ்வளோ மேக்ஸிமம் மார்க்கோ ஓகேவா அதுதான் கீழ போட்டிருப்பாங்க நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அதை தான் மேலே போட்டிருப்பாங்க இதை வந்து நாங்கள் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி போடக்கூடாது சில ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தப்பு பண்ணுவீங்க அதனால் இந்த நான் சொல்கிறேன் ஓகே ஸோ ஒரு ஃப்ராக்சன் கிடச்சிருக்கு இந்த பர்சன்டேஜ் இஸ் மார்க்ஸஸ் இந்த இந்த மார்க்கோட பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணுன்னா என்ன பண்ணணும் ஃப்ராக்ஷனை பர்சன்டேஜாக கண்டுபிடிக்கணுன்னா இன்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட்டுன்னு போடணும் ஸோ இந்த ஃப்ராக்ஷன் பக்கத்தில் இன்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட்டுன்னு போட்டுவிட்டேன் ஓகேவா இப்போ எதனால் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இஸ் டுவென் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் டைம்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஹண்ட்ரட் டைம் ஹண்ட்ரடெல்லாம் வரும் அதாவது ஃபோர் டைம்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஹண்ட்ரட் ஓகேவா ஸோ இப்படி வரும் ஓகே இப்போ பேலன்ஸ் இருக்கிறது வந்து ஃபிஃப்டீனும் ஃபோரும் ஸோ ஃபிஃப்டீன் ஃபோர்ஸாக சிக்ஸ்டி ஓகேவா ஸோ ஆன்சர் இஸ் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆன்சர் இஸ் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அப்போ கவினோட ஸ்கோர் வந்து இன் பர்சன்டேஜ் வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து அவங்க டெஸ்ட்டில் எழுதிருக்கா எடுத்திருக்காங்க ஓகேவா நம்பர் த்ரீ பாக்கலாம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ செவன் பர்சன்டேஜ் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸ்ல பாருங்க எல்லாமே பிராக்ஷன்ஸ்ல இருக்கு ஸோ கொஷினில் வந்து டெசிமல் நம்பர் கொடுத்துட்டு அதில் பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அதை ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு அர்த்தம் ஓகேவா ஸோ கொஷினில் கொடுத்துருக்க ஜீரோ பாயிண்ட் ஜீரோ செவன் அப்படி எழுதிக்கலாம் பெர்சன்டேஜ்னா பர் ஹண்ட்ரட்னு அர்த்தம் இல்லையா அப்போ டிவிடட் பை ஹண்ட்ரட் போடுவோம் இல்லையா நம்ம சோ டிவிட் பை ஹண்ட்ரட் போட்டுவிட்டேன் ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் இங்கே ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்துருக்காங்க டெசிமல் நம்பரை வந்து நம்ம இப்போ ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணணும் ஏன்னா வந்து ஆன்சர் எல்லாமே ஃப்ராக்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போ இந்த டெசிமல் நம்பர் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ செவன் எப்படி தெரியுமா எழுதலாம் இது ஆல்ரெடி வந்து பார்ட் ஒன் வீடியோலேயே இந்த மாதிரி டெசிமல் நம்பர்ஸை ஃப்ராக்ஷனாக எப்படி எழுதணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் பண்ணணும் இதில் நம்பர் இந்த செவன் மட்டும் நம்ம நியூ எழுதணும் ஓகேவா டிவிடட் பை டென் வருமா ஹண்ட்ரட் வருமா தௌசண்ட் வருமா அந்த மாதிரி பார்க்கணும் ஓகே இப்போ பாருங்கள் கொடுத்துருக்கற டெசிமல் நம்பரில் ரைட் சைட்லேருந்து இருந்து எத்தனை டிஜிட் சளி பாயிண்ட் இருக்குன்னு பாருங்கள் ஒன் டூ டூ டிஜிட்ஸ் தான் நம்மளுக்கு பாயிண்ட் இருக்குது அப்போ கீழே வந்து ஹண்ட்ரட் வரணும் ஏன்னா ஹண்ட்ரடுக்கு டூ ஜீரோஸ் இருக்குது இல்லையா டூ டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கிறதால டூ ஜீரோஸ் போடணும் அப்படின்னு அர்த்தம் ஒன் போட்டு ஓகேவா சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ செவன் சொல்லிட்டு இப்படி இருந்ததுன்னா இந்த செவனை மட்டும் மேலே போட்டுட்டு இங்கே த்ரீ டிஜிட் சளி பாயிண்ட் இருக்கிறதால தௌசண்ட் போடணும் அதாவது த்ரீ ஜீரோஸ் போடணும் அந்த மாதிரி இதை பற்றி நம்ம வந்து

இதில் ஒரு ரெண்டு ஜீரோ இருக்குது இதில் ஒரு ரெண்டு ஜீரோ இருக்குது ஓகேவா ஸோ டென் தௌசண்ட் கிடைக்கும் செவன் பை டென் தௌசண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் தான் வந்து கரெக்ட் ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஷின் பாருங்கள் இன் ய சர்வே ஒன் அவுட் ஆஃப் ஃபைவ் பீப்புள் செட் தே ப்ரிஃபர்ட் எ பர்டிகுலர் பிராண்ட் ஆஃப் சோப் கன்வெர்ட் இன் டு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு சர்வேல வந்து ஒன் அவுட் ஆஃப் ஃபைவ் பீப்புள் வந்து ஒரு பர்டிகுலர் பிராண்ட் ஆஃப் சோப்பை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளுக்கு என்ன ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஒன் அவுட் ஆஃப் ஃபைவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒன் அவுட் ஆஃப் ஃபைவ் அப்படின்னா டிவைட் பை ஃபைவ்னு அர்த்தம் ஸோ ஒன் பை ஃபைவ் அப்படின்றதான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்குற ஃப்ராக்ஷன் ஓகேவா ஸோ இதை வந்து பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க இது நம்மளுக்கு தெரியும் எப்படி பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறது ஒரு ஃப்ராக்ஷனை வந்து எப்படி பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றத நான் ஆல்ரெடி எக்ஸ்ப்ளைன் பண்ணேன் இல்லையா ஸோ இந்த ஃப்ராக்ஷன் ஒன் பை ஃபைவை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணி இந்த கொஷனுக்கு நீங்களே ஆன்சர் கண்டுபிடிங்க ஓகேவா நெக்ஸ்டு ஃபிஃப்த் கொஷன் பாருங்கள் அன் எலெக்ஷன் கேண்டிடேட் எக்ஸ் செக்யூர்டு ஃபார்ட்டி எயிட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் எக்ஸுன்றவர்களோட ஓட் வந்து எவ்வளோ கிடைச்சிருக்கு ஃபார்ட்டி எயிட் பர்சன்டேஜ் கிடைச்சிருக்கு ஓகே வாட் ஃப்ராக்ஷன் வில் ரெப்ரஸன்ட் இஸ் ஓட்ஸ் ஸோ இந்த பர்சன்டேஜோட ஃப்ராக்ஷன் என்னென்னு கேட்குறாங்க ஓகே பெர்சன்டேஜில் கொடுத்துட்டு ஃப்ராக்ஷனில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் என்ன பண்ணணும் ஸோ ஃபார்ட்டி எயிட் பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அதை ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணலாம் இப்போ ஓகே ஸோ ஃபார்ட்டி எயிட் அப்படியே இருக்கட்டும் பெர்சன்டேஜ் அப்படின்னாவே பர் ஹண்ட்ரட்னு அர்த்தம் அதாவது டிவைட் பை ஹண்ட்ரட்னு அர்த்தம் அதனால் டிவைட் பை ஹண்ட்ரட்னு போட்டுக்கிறேன் ஓகேவா இதுவே வந்து

ஃபிஃப்டி ஸோ டுவல் பை டுவெண்ட்டி ஃபைவ் ஆன்சர்ல இருக்குது ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் வந்து கரெக்ட் ஆன்சர் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஷன் பாருங்க ரஞ்சித் டோட்டல் இன்கம் வாஸ் ருபீஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அவங்களோட டோட்டல் இன்கம் சாலரி வந்து செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு சொல்லியிருக்காங்க ஹி சேவ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் ஆஃப் ஹிஸ் டோட்டல் இன்கம் ஃபைன் திஸ் அமௌண்ட் சேவ்டு பை ஹீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரஞ்சித் வந்து அவங்களோட டோட்டல் இன்கம் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சேவ் பண்ணியிருக்காங்க ஸோ எவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்க மொத்தமாக சேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கேட்குறேன் கேட்குறாங்க இது ரொம்ப சிம்பிள் கொஷின் அந்த மாதிரி இந்த மாதிரி கொஷின்ஸும் கொஞ்சம் நிறைய கேட்பாங்க ஓகேவா பாருங்கள் ஸோ டோட்டல் இன்கம் வந்து செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதை எழுதிக்கலாம் இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் சேவ் பண்ணுறாங்க டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நம்மளுக்கு தெரியும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எப்படி எழுதலாம் டுவெண்ட்டி ஃபைவ் பை ஹண்ட்ரட்னு எழுதலாமா இல்லையா ஏன்னா பர்சன்டேஜில் கொடுத்துருந்தாவே பர் ஹண்ட்ரட்னு அர்த்தம் அதாவது டிவிட் பை ஹண்ட்ரட்னு அடுத்தோம் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் டிவிட் பை ஹண்ட்ரட்னு போட்டுக்கிட்டேன் ஓகே ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜுன்றது இதில் அவங்களோட டோட்டல் இன்கம் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இன்டூ செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு போட்டுக்கிறேன் ஓகே ஸோ அவரோட டோட்டல் இன்கம்ல டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எவ்வளோன்றதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அதனால் இந்த மாதிரி எழுதிக்கணும் ஓகேவா எப்போயுமே வந்து டோட்டல் இன்கம் டோட்டல் சேலரி இல்லை டோட்டல் அமௌண்ட்லேருந்து ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் நம்மளை கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அந்த பர்சன்டேஜை வந்து இந்த மாதிரி டிவைடட் பை ஹண்ட்ரடில் போட்டுட்டு பை ஹண்ட்ரடில் போட்டுட்டு அந்த டோட்டல் அமௌண்ட்டை வந்து இங்கே பக்கத்தில் போட்டு மல்டிப்ளை பண்ணணும் மல்டிப்ளை பண்ணால் அந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிடும் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்

ஃபிஃப்டி பெர்சென்ட் எவ்வளோ அதில் டுவென் டென் பர்சன்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா எத்தனை பர்சன்ட் கேட்குறாங்களோ அதை எழுதிட்டு இன்ட்டு அந்த அமௌண்ட்டு போட்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே இது ரொம்ப வந்து நம்ம ரியல் லைஃப்பில் டே டு டே லைஃப்ல நிறையா வந்து இது வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும் ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நம்ம இது ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் அன்பு ஸ் கோடு ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் மார்க்ஸ் அவுட் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் இன் இஸ் எக்ஸாம்ஸ் வாட் ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் இஸ் கோர்டு இது வந்து நம்மளுக்கே யூஸ் ஆகும் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்க்கே வந்து அவங்களோட பெர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும் டென்த்தில் வந்து நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரெடுக்கு ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் எடுத்துருக்கீங்க அப்படின்னா எத்தனை பெர்சன்டேஜ் எடுத்துருக்கீங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணுன்னா இந்தமாதிரி மெத்தட் யூஸ் ஆகும் எப்படின்னு பாருங்கள் டோட்டலாக வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு தான் எக்ஸாம் எழுதுறாங்க அதனால் கீழே போட்டுக்கலாம் ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் மார்க் எடுத்திருக்காங்க அதை மேலே போட்டுக்கலாம் ஓகேவா இதை வந்து பர்சன்டேஜா சேஞ்ச் பண்ணணும் பர்சன்டேஜாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஒரு ஃப்ராக்ஷனை பர்சன்டேஜாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இன்டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் போடணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ இன்டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் போட்டுக்கலாம் ஓகே இதில் எதுனா கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள் ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகுது இல்லையா ஸோ பேலன்ஸ் வேறு எதுவுமே கேன்சல் ஆகலை ஓகே ஸோ இந்த ஃபோர் தேர்ட்டி சிக்ஸையும் ஃபைவையும் மட்டும் ஜஸ்ட்டு நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ டிவைட் வந்து டிவைட் தான் போட்டு பண்ணணும்னு இல்லாமல் இதிலேயே கூட கேன்சல் பண்ணிக்கலாம் பாருங்கள் எப்படி கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஃபைவ் இஸ் ஃபைவ் எயிட் ஃபைவ் சார் ஃபார்ட்டி இல்லையா பேலன்ஸ் வந்து த்ரீ செவன் ஃபைவ் சார் தேர்ட்டி ஃபைவு பேலன்ஸ் வந்து ஒன் இருக்கு இல்லையா ஸோ பாயிண்ட் வச்சு அங்கே நான் ஜீரோ போட்டேன்னா டூ ஃபைவ் சார் அந்த டென்த் கிடைச்சிரும் இல்லையா பாருங்க எயிட்டி செவன் பாயிண்ட் டூ தேர்ட் ஆப்ஷன் தான் வந்து கரெக்ட் ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் எயித்து கொஷின் பாருங்க ஆர் ஃபைவ் சிக்ஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் அவுட் ஆஃப் பிஃப்த் ஃபைவ் சிக்ஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் த்ரீ டுவெண்ட்டி ஆர் பாய்ஸு ஸோ ஒரு ஸ்கூலில் வந்து ஃபைவ் சிக்ஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இதில் வந்து த்ரீ ட்வெண்ட்டி வந்து பாய்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அப்போ மீதி இருக்கிறவங்க வந்து கேர்ள்ஸ் ஃபைவ் சிக்ஸ்டியில் வந்து த்ரீ தான் பாய்ஸு ஓகேவா அப்போ மீதி இருக்கிறவங்க எல்லாமே கேர்ள்ஸ்ன்னு அர்த்தம் ஓகே அது அண்டர்ஸ்டூட் ஓகே அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும் நம்ம ஃபைன் த பர்சன்டேஜ் ஆஃப் கேர்ள்ஸ் இன் தட் ஸ்கூல் ஸோ கேர்ள்ஸோட பர்சன்டேஜ் கேட்குறாங்க இல்லையா ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா டோட்டல் ஸ்ட்ரென்த்து வந்து ஸ்கூலோட ஸ்ட்ரென்த் வந்து ஃபைவ் சிக்ஸ்டி அதில் வந்து த்ரீ டுவெண்ட்டி வந்து என்ன நம்மளுக்கு

ஸோ டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஸ்கூல் வந்து ஃபைவ் சிக்ஸ்டி அதனால் கீழே ஃபைவ் சிக்ஸ்டி போட்டுக்கிறேன் கேர்ள்ஸோட ஸ்ட்ரெத் வந்து நம்ம கண்டுபிடிச்சது வந்து டூ ஃபார்ட்டி அதனால டூ ஃபார்ட்டி மேலே போட்டுக்கிறேன் சப்போஸ் வந்து பாய்ஸோட பர்சன்டேஜே கேட்டிருந்தாங்கன்னா இந்த த்ரீ டுவெண்ட்டியை வச்சே நம்ம வந்து அப்படியே போட்டுட்ருக்கலாம் கேர்ள்ஸோட ப இதுவை வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்க தேவையில்ல கேர்ள்ஸ் எத்தனை பேர்னு கண்டுபிடிச்சிக்க தேவையில்ல பாய்ஸோடது கேட்டிருந்தாங்கன்னா ஃபைவ் சிக்ஸ்டியில் வந்து த்ரீ டுவெண்ட்டி பாய்ஸ்ன்னு சொல்லிவிட்டு இப்படி போட்டிருக்கோம் ஓகேவா நம்மளுக்கு கேர்ள்ஸ் கேட்டதால் அந்த பாய்ஸை வந்து ஃபித் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து அந்த பாய்ஸை மைனஸ் பண்ணி நம்ம கேர்ள்ஸ் கண்டுபிடிச்சி அதுக்கு பர்சன்டேஜ் போட போகிறோம் ஓகேவா ஸோ ஃபைவ் சிக்ஸ்டி தான் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த தட் ஸ்கூல் அதாவது டூ ஃபார்ட்டி அப்படின்றது வந்து கேர்ள்ஸ் அப்படின்னால டூ ஃபார்ட்டி டிவிட் பை ஃபைவ் சிக்ஸ்டி இந்த மாதிரி போட்டிருக்கோம் ஓகேவா ஸோ அதை வந்து பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அதனால் இன்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட்னு போட்டுடலாம் ஓகேவா ஓகே ஸோ இது கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள் எதுனா இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் வேறு எதுனா கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள் இது ரெண்டு டூ டேபிளில் வரும் பாருங்கள் டுவெல் டூஸார் டுவெண்ட்டி ஃபோரு டுவெண்ட்டி எயிட் டூஸார் வந்து ஃபிஃப்டி சிக்ஸு சிக்ஸ் டூ ஹார் டுவல் ஃபோர்டீன் டூ சார் வந்து டுவெண்ட்டி எயிட்டு இல்லையா த்ரீ டூ ஸார் சிக்ஸு நெக்ஸ்ட்டு வந்து செவன் டூ ஸார் ஃபோர்டீன் ஓகே ஸோ வேறு எதுவுமே கேன்சல் ஆகலை பாருங்கள் ஓகே ஓகே மேலே வந்து த்ரீ இருக்குது ஹண்ட்ரட் இருக்குது கீழே செவன் இருக்குது அதாவது த்ரீ ஹண்ட்ரட் இருக்குது மேலே இங்கே செவன் பர்சன்டேஜ் இருக்குது ஓகேவா ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணலாம் ஒன் செவன் இஸ் செவன் ஃபோர் செவன் சார் டுவெண்ட்டி எயிட் வரும் ஃபோர் செவன்ஸ் ஆர் டுவெண்ட்டி எயிட் பேலன்ஸ் டூ டூ செவன்ஸ் சார் வந்து ஃபோர்டீன் பேலன்ஸ் சிக்ஸ் வரும் ஸோ பாயிண்ட் வச்சு நான் ஜீரோ போட்டேன் அப்படின்னா எயிட் செவன் சார் ஃபிஃப்டி சிக்ஸ் கிடைக்கும் ஓகே ஸோ ஃபார்ட்டி டூ பாயிண்ட் எயிட் தான் நம்மளுக்கு வந்து ஆன்சர் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் ஃபார்ட்டி டூ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் இதான் வந்து கிடச்சிருக்கு ஓகே ஸோ நான் இங்கே வந்து ஒன் டிஜிட் தான் கண்டுபிடிச்சிருக்கேன் ஆன்சரில் வந்து டூ டிஜிட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணாலும் உங்களுக்கு அந்த செகண்ட் டிஜிட் வந்து வரும் டிவைட் பண்ணும்போது ஓகேவா ஸோ ஆன்சர் இஸ் ஃபார்ட்டி டூ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு நைன்த்து கொஷின் பாருங்கள் டெசிமல் வேல்யூ ஆஃப் ஒன் ஃபார்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ்னு சொல்லியிருக்காங்க இதனோட டெசிமல் வேல்யூ கேட்டிருக்காங்க கண்டுபிடிக்கலாம் ஓகேவா ஸோ ஒன் ஃபார்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு வந்து பர்சன்டேஜ்னாவே என்ன அர்த்தம் கொஸ்டினில் பெர்சன்டேஜ் இருந்தாவே டிவைடட் பை ஹண்ட்ரட் போட்டுக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ பர்சன்டேஜ்க்கு பதிலாக டிவிடட் பை ஹண்ட்ரட்னு போட்டுவிட்டேன் ஓகே ஸோ மேலே இருக்கிற நம்பர் அப்படியே எழுதிடலாம் ஃபர்ஸ்ட்டு ஒன் ஃபார்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ்னு சொல்லிட்டு கீழே வந்து ரெண்டு ஜீரோ இருந்தால் என்ன பண்ணணும் இங்கே பாயிண்ட் எங்கே இருக்கோ அதுக்கு லெஃப்ட் சைடில் அதாவது இந்த சைடு ஓகே ஒன் டூ டூ டிக் டிஜிட் தள்ளி நம்ம பாயிண்ட் வைக்கணும் இங்கே டூ ஜீரோஸ் இருக்கிறதால இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி அதாவது லெஃப்ட் சைடில் டூ டிஜிட் தள்ளி நம்ம இங்கே பாயிண்ட் வைக்கணும் ஓகேவா ஸோ இங்கே ஆல்ரெடி இருந்த பாயிண்ட் போயிடும் ஸோ இப்போ புதுசாக எங்கே வந்திருக்கு பாயிண்ட்டு இங்கே தான் வந்திருக்கு ஸோ ஆன்சர் இஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர் டூ ஃபைவ் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் வந்து கரெக்ட் ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் கொஷன் பாருங்கள் த பர்சன்டேஜ் ஆஃப் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஃபைவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டெசிமல் நான் அப்படியே எழுதிக்கிறேன் ஒரு டெசிமல் ஃபார்மையோ உள்ள ஃப்ராக்ஷன் ஃபார்மையோ பெர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணணும் எந்த நம்பர் கொடுத்தாலுமே அதை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணணும்னா இன்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட்டுன்னு போடணும் இல்லையா ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் போட்டுடலாம் இப்போ பாருங்கள் இந்த ஃபைவை வந்து ஹண்ட்ரடால் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட்னு கிடைக்கும் ஸோ நான் அதை ஃபஸ்ட்டு போட்டுடுறேன் ஜஸ்ட்டு ஃபைவை ஹண்ட்ரடால் மல்டிப்ளை பண்ணி ஃபைவ் ஹண்ட்ரட்னு போட்டுடுறேன் ஆனால் இது ஜஸ்ட்டு ஃபைவ் இல்லை இந்த ஃபைவ்க்கு முன்னாடி ரெண்டு ஜீரோ போட்டு அதுக்கு அடுத்து பாயிண்ட் வச்சுருக்காங்க அதாவது ஒன் டூ த்ரீன்னு சொல்லிட்டு த்ரீ டிஜிட்ஸ் தள்ளி முன்னாடி பாயிண்ட் வச்சுருக்காங்க ஓகேவா அப்போது நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர் ஃபைவ் ஹண்ட்ரட்லேயும் த்ரீ டிஜிட்ஸ் தள்ளி நம்ம பாயிண்ட் வைக்கணும் ஓகேவா ஸோ பாயிண்ட் வந்து நம்மளுக்கு இங்கே இருக்கிறதா அர்த்தம் ஸோ இங்கேருந்து இருந்து த்ரீ டிஜிட்ஸ் வந்து நான் கவுண்ட் பண்ணுறேன் கொஷினில் வந்து பாயிண்ட் இருந்ததுன்னா அதுலேருந்து கவுண்ட் பண்ணணும் பாயிண்டே இல்லை நம்மளுக்கு இருக்கிற நம்பர்லனா லாஸ்ட் இங்கே தான் பாயிண்ட் இருக்கிறதா அர்த்தம் அங்கேருந்து தான் நம்ம கவுண்ட் பண்ணணும் எத்தனை டிஜிட்ஸ் வேணுமோ அங்கே ஓகேவா ஸோ ஸோ இங்கே த்ரீ டிஜிட் சல்லி தான் பாயிண்ட் இருக்குது நம்மளுக்கு அதனால் ஒன் டூ த்ரீன்னு சொல்லிட்டு த்ரீ டிஜிட் அல்லி இங்கே நான் பாயிண்ட் வைக்கிறேன் ஓகேவா ஸோ எந்த நம்பராக எந்த நம்பராக இருந்தாலும் அதை ஹண்ட்ரடால் மல்டிப்ளை பண்ணும்போது எந்த ஹண்ட்ரடாலேயோ இல்லை தௌசண்ட் ஆலியோ எதை மல்டிப்ளை பண்ணனாலும் அந்த நம்பரையும் ஹண்ட்ரடையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கடுத்து எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணுமோ அந்த மாதிரி பாயிண்ட் வச்சிடலாம் ஓகேவா ஸோ ஆன்சர் இஸ் பாயிண்ட் ஃபைவ் தான் எப்பயுமே வந்து பாயிண்ட்டு ஒரு நம் பாயிண்ட் வச்சதுக்கப்புறம் ஒரு நம்பர் வந்துட்டு அதுக்கப்புறம் ஜீரோஸ்லாம் இருந்தால் அதில் விட்டுடலாம் நம்மளை அதனோட வேல்யூ வந்து அந்த ஜீரோஸை வந்து நம்ம போடணும்னு அவசியம் இல்லை ஓகேவா ஸோ போட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை இந்த ஜீரோஸ் போட்டாலும் தப்பு தப்பு இல்லை இல்லை போடாட்டையும் ஓகேவா ஸோ பாயிண்ட் ஃபைவ் இங்கே பர்சன்டேஜ் சிம்பிள் இருக்கிறதால பர்சன்டேஜ் போட்டுக்கணும் ஓகேவா ஸோ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் ஆன்சர் பாருங்கள் தேர்ட் ஆப்ஷன் இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் அதே மாதிரி ஒரு டெசிமல் கொடுத்துட்டு பர்சன்டேஜாக சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அந்த டெசிமலை எழுதிடலாம் எழுதிட்டு பர்சன்டேஜாக சேஞ்ச் பண்ண சொன்னதால் இன்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட்டுன்னு போட்டுடலாம் ஓகேவா ஓகே இப்போ இந்த ஃபார்ட்டி செவனை ஜஸ்ட் இந்த பாயிண்ட்டை மறந்துடுங்க பாயிண்ட்டை மறந்துட்டு ஓகே அந்த ஃபார்ட்டி செவனை மட்டும் ஹண்ட்ரடால் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கங்க ஃபார்ட்டி செவன் ஹண்ட்ரடால் மல்டிப்ளை பண்ண கிடைக்கும் ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கிடைக்குமா இப்படி தானே கிடைக்கும் இந்த பாயிண்ட்டை மறந்துட்டு இந்த பாயிண்ட்டை விட்டுட்டு இந்த ஃபார்ட்டி செவனையும் ஹண்ட்ரடை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இது கிடைக்கும் இந்த ஃபார்ட்டி செவனையும் இங்கே ரெண்டு ஜீரோ இருக்கிறதால ரெண்டு ஜீரோ ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கிடைக்கும் இல்லையா இப்போது பாயிண்ட்டை விட்டுட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் இப்போ பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணிக்கலாம் மல்டிப்ளை பண்ணி முடித்தோடனே பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணிக்கலாம் பாருங்கள் எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சிருக்காங்க இருந்து ஒன் டிஜிட் தள்ளி தான் பாயிண்ட் வச்சிருக்காங்க எப்பயுமே லாஸ்ட்டில் இருந்தால் பார்க்கணும் ஓகே இப்போ ரைட் இருந்து தான் எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்கன்னு பார்க்கணும் பாருங்கள் ஒன் டிஜிட் தள்ளி தான் புள்ளி வச்சிருக்காங்க அப்போ நம்ம இந்த ஆன்சர்லேயும் ஒன் டிஜிட் தள்ளி இப்படி புள்ளி வச்சால் போதும் ஓகேவா ஸோ ஒன் டிஜிட் அள்ளிப்போ பாயிண்ட் வச்சுருக்கேன் ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற ஜீரோ நம்மளுக்கு வந்து வேல்யூ இல்லை அப்போது ஃபோர் செவன்ட்டி மட்டும்தான் நம்மளுக்கு ஆன்சர் இங்கே பர்சன்டேஜ் இருக்கிறதால பர்சன்டேஜ் எழுதிக்கலாம் ஓகேவா ஸோ ஆன்சர் இஸ் ஃபோர் செவன்ட்டி பர்சன்டேஜ் ஓகே ஸோ ஒரு ஃப்ராக்ஷன் கொடுத்தாலும் சரி இல்லை வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு டெசிமல் ஃபார்மில் கொடுத்தாலும் சரி பர்சன்டேஜாக சேஞ்ச் பண்ணணும்னா இன்டூ ஹண்ட்ரட் போட்டுக்கோங்க அவ்வளோதான் ஓகேவா ஃப்ராக்ஷனில் இன்டூ ஹண்ட்ரட் போனால் எதனா கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கும் இது பாயிண்ட் வச்ச நம்பருக்கு அதாவது டெசிமல் நம்பரை ஹண்ட்ரடாக மல்டிப்ளை பண்ணும்போது அந்த நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணிட்டு எத்தனை தள்ளி பாயிண்ட் வச்சுருக்காங்களோ அந்த பாயிண்டை வந்து ஆன்சரில் வச்சிட்டா நம்மளுக்கு கரெக்டான தேவையான பர்சன்டேஜ் கிடைச்சிடும் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் டுவெல்த்து கொஸ்டின் இன் அன் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் கோடு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் ரெப்ரெசன்ட் த கிவன் பர்சன்டேஜ் இன் டெசிமல் ஃபார்ம் ஸோ ஒரு பர்சன்டேஜ் ஃபார்மில் கொடுத்துடுறாங்க டெசிமல் ஃபார்ம்ல எடுத்து சொல்லிருக்காங்க வெரி சிம்பிள் தான் அதெல்லாம் ஓகேவா என்ன பண்ணுவோம் ஸோ செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளுக்கு பர்சன்டேஜில் கொடுத்தாவே அதை என்ன பண்ணணும் பர் ஹண்ட்ரட்னு எழுதணும் டிவிடட் பை ஹண்ட்ரட்னு எழுதணும் ஸோ எழுதியாச்சு ஓகேவா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கீழே வந்து ரெண்டு ஜீரோ இருந்தது டிவைடட் பையில் ரெண்டு ஜீரோ இருந்ததுன்னா மேலே இருக்கிற நம்பரை அப்படியே எழுதிக்குங்க இங்கே டூ ஜீரோஸ் இருக்கிறதால டூ டிஜிட் சல்லி பாயிண்ட் வைக்கணும் ஸோ ஒன் டூ டூ டிஜிட் சல்லி இங்கே பாயிண்ட் வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் தான் ஆன்சர் ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட்டு தேர்ட்டீன்த்து கொஷன் பாருங்கள் என்ன வெல்லேஜ் செவன்ட்டி பாயிண்ட் செவன்ட்டி பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் பீப்புள் ஆர் லிட்ரேட் எக்ஸ்பிரஸ் இட் ஆஸ் டெசிமல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ டெசிமல் எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லியிருக்காங்க பண்ணிடலாம் இப்போ வந்து செவன்ட்டி பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கறதால டிவைடட் பை ஹண்ட்ரட் போட்டுக்கலாம் கொஷினில் ஆல்ரெடி பர்சன்டேஜ்னு கொடுத்துருந்தாங்கன்னா டிவைடட் பை ஹண்ட்ரட் போடணும் பர்சன்டேஜில் சேஞ்ச் பண்ண சொன்னாங்கன்னா இன்டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போட்டுக்கணும் அவ்வளோதான் ஓகேவா ஓகே இப்போ வந்து இப்போ டெசிமல் ஃபார்மில் எடுத்து சொல்லியிருக்காங்க எழுதிடலாம் இப்போ ஆல்ரெடி மேலே இருக்கிறது வந்து செவன்ட்டி பாயிண்ட் ஃபைவ் கீழே ரெண்டு ஜீரோ இருக்கிறதால மேலே இருக்கிறதுல பாயிண்ட்லேருந்து ரெண்டு ஜீரோ தள்ளி முன்னாடி ரெண்டு ஜீரோ தள்ளி புள்ளி வைக்கணும் ஆல்ரெடி பாயிண்ட் இங்கே இருக்குன்றதால இதுக்கு முன்னாடி ரெண்டு டிஜிட் பாருங்கள் ஒன் டூ டூ டிஜிட்ஸ் இருக்கா டூ ஜீரோ இருக்கிறதால டூ டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம் ஸோ இங்கே பாயிண்ட் வந்துடும் இந்த பாயிண்ட் வந்து இங்கே வந்துடும் இல்லையா அப்போது பாயிண்ட்டு செவனு ஜீரோ இந்த பாயிண்ட் இருக்காது இப்போது இந்த ஃபைவ் போட்டுக்கணும் ஸோ ஜீரோ பாயிண்ட் செவன் ஜீரோ ஃபைவ் தான் வந்து ஆன்சர் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர்

ஃபோர்டின் எயிட் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா சிக்ஸு இங்கே டுவெல் இருக்கும் இல்லையா ஸோ ஃபைவ் ஒன் ஸோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு டுவெண்ட்டி பாயிண்ட் த்ரீ ஃபோரையும் எயிட்டீன் பாயிண்ட் செவன் எயிட்டையும் மைனஸ் பண்ணால் ஒன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் கிடச்சிருக்கு ஓகே ஸோ அதனோடய டிஃப்ரென்ஸுக்கு பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு நம்பரோட டிஃப்ரென்ஸ்க்கு இப்போ பர்சன்டேஜ் போட்டுடலாம் டிஃப்ரென்ஸ் என்ன ஒன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் இல்லையா ஸோ இதுக்கு பர்சன்டேஜ் போடணும் அப்படின்னா என்ன பண்ணணும் எப்போயுமே ஒரு நம்பருக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணுன்னா அதை வந்து இன்டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட்னால் மல்டிப்ளை பண்ணுங்கள் ஓகேவா ஸோ

டூ டிஜிட்ஸ் அல்லி நம்ம பாயிண்ட் வைக்கணும் ஓகேவா பாருங்க ஒன் டூ டூ டிஜிட்ஸ் அல்லி பாயிண்ட் வச்சாச்சு ஓகேவா ஸோ ஆன்சர் இஸ் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸு பர்சன்டேஜ் ஓகே ஸோ ஆன்சர் இஸ் ஒன் தேர்ட் ஆப்ஷன் வந்து ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட்டு 15th கிச்சன் பாருங்க மலர் பாட் ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் மீட்டர் ஆஃப் ஃபேப்ரிக் ஃப்ரம் அ ரோல் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர் எக்ஸ்பிரஸ் த ஃபேப்ரிக் பாட் இன் டெம்ஸ் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டல் அந்த ரோலோட மீட்டர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டரு அதுலேருந்து ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் மீட்டர் வந்து அவங்க வாங்கியிருக்காங்க ஸோ ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் வந்து மேலே போட்டுக்கலாம் டோட்டல் வந்து கீழே போட்டுக்கலாம் ஓகேவா ஸோ இதை வந்து பர்சன்டேஜாக சேஞ்ச் பண்ணியிருக்க சொல்லியிருக்காங்க அதனால் வந்து இன்டூ ஹண்ட்ரட் பர்சன்ட்னு போட்டுக்கலாம் ஓகேவா இப்போ எதனால் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைஸ் ஆர் ஹண்ட்ரட் நம்மளுக்கு வரும் இல்லையா இப்போ இந்த டூ நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் அதாவது ஒன் செவன்ட்டி ஃபைவையும் ஃபோரையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் ஓகே ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு வந்து செவன் ஹண்ட்ரட் கிடைக்கும் ஓகே இப்போ வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஃபோர் தான் வந்து செவன் ஹண்ட்ரட் இல்லையா ஆனால் இங்கே வந்து ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் இருக்குது அதாவது ரைட் சைடில் வந்து டூ டிஜிட் அள்ளி பாயிண்ட் இருக்குது ஒன் டூ டூ டிஜிட் சளி பாயிண்ட் இருக்குது அப்போ ஆன்சர்லேயே நம்ம என்ன பண்ணணும் ரைட் சைட்லேருந்து டூ டிஜிட் அள்ளி பாயிண்ட் வைக்கணும் ஒன் டூ டூ டிஜிட் சளி பாயிண்ட் வச்சாச்சு ஓகேவா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஜீரோஸ் இருந்தால் அதை கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஸோ கேன்சல் பண்ணிடலாம் ஸோ ஆன்சர் இஸ் செவன் பர்சன்டேஜ் ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டீன்த் கொஷின் பாருங்கள் ஹவு மெனி பர்சன்ட் இந்த ஃபிகர் இஸ் ஷேடட் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் வந்து எவ்வளோ போர்ஷன் வந்து ஷேட் பண்ணியிருக்காங்களோ அதனோட பர்சன்டேஜ் கேட்குறாங்க ஓகேவா எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஒரு ஃபிகர் கொடுத்துட்டு அதனோட பர்சன்டேஜ் ஷேடட் போர்ஷனோட பர்சன்டேஜ் கேட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஈக்குவல் பார்ட்டில் அதை வந்து பிரிச்சிருக்காங்களா பிரித்து அதுக்கப்புறம் ஷேட் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள் பாருங்கள் இங்கே ஒரு ரெக்டாங்கல் இருக்குது இந்த ரெக்டாங்கில் இந்த மாதிரி பாதியாக பிரிச்சிருக்காங்க ஒரு ஸ்கொயர்லேருந்து அதே மாதிரி இந்த டயக்னல் சைடு பாதியாக பிரிச்சிருக்காங்க இன்னொரு ஸ்கொயர்லையும் இந்த டயக்னல் சைடு வந்து பாதியா அப்படி பிரிச்சிருக்காங்க ஓகேவா ஸோ ஈக்குவல் ஆஃபாக தான் பிரிச்சிருக்காங்க இது ரெண்டும் ஈக்குவல் ஆஃபாக இருக்குது அதே மாதிரி இந்த டைக்னல் சைடு பார்த்தா இது ரெண்டுமே ஈக்குவல் ஆஃபாக தான் இருக்கு ஓகேவா ஸோ இந்த ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆஃப் ஷேட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆஃப் வந்து ஷேட் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ மொத்தம் இந்த ரெக்டாங்கலை எத்தனை பார்ட்டாக முதல்ல பிரிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஓகே பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஓகே ஸோ ஃபோர் பார்ட்டாக பிரிச்சுருக்காங்க இந்த ரெக்டாங்கில் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர்னு சொல்லிட்டு ஃபோர் பார்ட்டாக பிரிச்சுருக்காங்க அதில் வந்து எத்தனை பார்ட்ஸ் வந்து ஷேட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஒன் டூ டூ பார்ட்ஸாக ஷேட் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபோர் பார்ட்டில் டூ பார்ட்ஸ் ஷேட் பண்ணதால் நான் டூ பார்ட்ஸ் மேலே போட்டுக்கிறேன் ஓகேவா இதில் பாருங்க ஷேட் பண்ணதோட பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க அதனால ஷேட் பண்ணது தான் நம்ம மேல போடணும் சப்போஸ் ஷேட் பண்ணாத போர்ஷனோட பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா ஷேட் பண்ணாத போர்ஷன் எத்தனை இருக்கோ அதை கவுண்ட் பண்ணி மேல போடணும் ஓகேவா ஸோ கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் கவனமாக படிச்சு நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணணும் ஓகேவா ஓகே இப்போ ஃபோர் பார்ட்ல டூ பார்ட்ஸ் வந்து ஷேட் பண்ணிருக்காங்க ஸோ அதை போட்டாச்சு பர்சன்டேஜில் கேட்டுருக்கறதால இன் டூ ஹண்ட்ரட் போடலாம் ஹண்ட்ரட் ஓகே ஸோ ஒன் டூ 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 ஃபோர் ஓகே நம்மளுக்கு ஓகே ஸோ ஆன்சர் இஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஓகேவா நெக்ஸ்ட் செவன்டீன்த் கொஸ்டின் பாருங்கள் ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் ஷேடட் ரீஜன் இந்த ஃபிகர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஒரு ட்ரையாங்கள் அதுக்குள்ளே ஒரு குட்டி ட்ரையாங்கல் இருக்குது அது மட்டும் ஷேடாக இருக்குது ஓகே ஸோ மொத்தம் இதில் எத்தனை பார்ட் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம் ஓகேவா அத்தனை அந்த பார்ட்டை வந்து நம்பர் ஆஃப் பார்ட்ஸை வந்து கீழே போட்டுட்டு ஷேடட் போர்ஷனை நம்ம மேலே போட்டுக்கலாம் ஓகே பாருங்கள் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது பாருங்கள் இதில் ஈவனாக ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் பார்ட்ஸ் இருக்குது மொத்தம் அதில் ஒரு பார்ட்டு மட்டும்தான் மேலே என்ன பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு ஷேட் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஓகே இப்போ வந்து ஃபோரில் ஒரு பார்ட் ஷேட் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு ஸோ ஃப்ராக்ஷன் ஒன் பை ஃபோர் கிடைச்சிருக்கு இதனோட பர்சன்டேஜ் கேட்குறதால இன்ட்டு நம்ம என்ன பண்ணணும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் இன்ட்டு போடணும் ஓகேவா போட்டோம் அப்படின்னா ஒன் ஃபோர் இஸ் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர்ஸாக நம்மளுக்கு வந்து ஹண்ட்ரட் இல்லையா ஸோ ஆன்சர் இஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஓகே ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட்டு நைன்டீன்த் கொஷின் பாருங்கள் டியூரிங் ஆடி சேல் த ப்ரைஸ் ஆஃப் ஷர்ட் டிக்ரீஸ்டு ஃப்ரம் ருபீஸ் நைன்டி டு ஃபிஃப்டி ஸோ ஆடி ஆடிசேல் அப்போது ஒரு ஷர்ட்டோட ப்ரைஸ் வந்து நைன்டி ருப்பீஸ்லேருந்து ஃபிஃப்டி ருபீஸாக வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா நைன்டிலேருந்து ஃபிஃப்டியாக கம்மியாக இருக்குது ஓகே ஸோ எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள் ஃபார்ட்டி ருபீஸ் கம்மியாக இருக்குது வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் டிக்ரீஸ் அந்த ஃபார்ட்டி ருபீஸ் டிக்ரீஸ் ஆகியிருக்கு இல்லையா அதனோட பர்சன்டேஜ் தான் நம்மளுக்கு கேட்குறாங்க ஓகேவா ஸோ எப்போயுமே வந்து இந்த மாதிரி டிக்ரீஸ் ஆகிற அமௌண்ட்டுக்கோ இல்லை வந்து இன்க்ரீஸ் ஆகிற அமௌண்ட்டுக்கோ பர்சன்டேஜ் கேட்டாங்க அப்படின்னா அந்த இன்க்ரீஸ் ஆகிற அமௌண்ட்டோ இல்லை டிக்ரீஸ் ஆகிற அமௌண்ட் என்னென்னு ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த கொஸ்டினில் டிக்ரீஸ் ஆகுது நைன்ட்டிலேருந்து ஃபிஃப்டியாக சொல்லிட்டு ஓகே அப்போ அந்த நைன்ட்டிலேருந்து ஃபிஃப்டி மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு ஃபார்ட்டி கிடைக்கும் ஓகே ஃபார்ட்டி ருபீஸ் தான் டிக்ரீஸ் ஆகிருக்கு ஓகேவா எவ்வளோ அமௌண்ட்லேருந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு நைன்ட்டி ருபீஸ்லேருந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு ஸோ ஃபார்ட்டி டிவைடட் பை நைன்ட்டி ஓகே ஸோ டோட்டல் அமௌண்ட்டு ஃபஸ்ட்டு எப்பயுமே நம்ம கீழே போடுவோம் இல்லையா அதனால் ஃபஸ்ட்டு இருந்த அந்த ப்ரைஸ் வந்து நைன்ட்டி கீழே போட்டுக்கணும் எவ்வளோ ருப்பீஸ் டிக்ரீஸ் ஆயிருக்குன்றதை மேலே போட்டுக்கணும் ஏன்னா வந்து டிக்ரீஸ் அமௌண்ட்டுக்கு தான் வந்து பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க அதனால் ஃபார்ட்டி ருப்பீஸ் டிக்ரீஸ் ஆகிருக்கிறதால நான் மேலே போட்டுக்கிறேன் ஓகே இன்டூ நம்மளுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணுனாவே என்ன பண்ணணும் இன்டூ ஹண்ட்ரட் பர்சன்ட்டுன்னு போடணும் அதனால் போட்டாச்சு ஓகேவா இப்போ எதனா கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஃபோர் ஹண்ட்ரட் டிவிட் பை நைன் கிடைக்கும் பர்சன்டேஜ் கிடைக்கும் ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் பை நைன் பர்சன்டேஜ் தான் ஆன்சர் ஓகேவா ஆப்ஷன்ஸ் பாருங்கள் எல்லாமே வந்து மிக்சர் ஃப்ராக்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இந்த ஃப்ராக்ஷனை வந்து நம்ம மிக்சர் ஃபிராக்ஷனாக சேஞ்ச் பண்ணிவிட்டு எந்த ஆப்ஷன்ன்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம் ஓகேவா ஸோ ஃபோர் ஹண்ட்ரடை நைனால் டிவைட் பண்ணணும் இல்லையா ஃபோர் நைன் சார் தேர்ட்டி சிக்ஸு பேலன்ஸ் வந்து ஃபோர் ஜீரோ அப்படியே இருக்கலாம் திருப்பி ஃபோர் நைன் சார் நம்மளுக்கு வந்து தேர்ட்டி சிக்ஸு பேலன்ஸ் ஃபோர் ஸோ நம்ம இப்போ எப்படி இதை மிக்ஸர் ஃப்ராக்ஷனில் எழுதணும் இது கோஷன்ட்டு இது ரிமைண்டர் இல்லையா ஸோ போது ஃபஸ்ட் கொஷன்ட்டு எடுத்து எழுதணும் ரிமைண்டரை தூக்கி மேலே போடணும் எந்த நம்பரால் டிவைட் பண்ணுறோமோ அது கீழே வரணும் ஓகேவா ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் பை நைன் பர்சன்டேஜோட மிக்சட் ஃப்ராக்ஷன் வந்து ஃபார்ட்டி ஃபோர் ஃபோர் பை நைன் பர்சன்டேஜ் ஓகே ஸோ ஆன்சர் இஸ் ஃபோர்த் ஆப்ஷன் ஓகே நெக்ஸ்ட் டுவெண்ட்டி எய்த் கொஷின் பாருங்கள் த நம்பர் ஆஃப் லிட்ரேட் பர்சன்ஸ் இன் ய சிட்டி இன்க்ரீஸ்டு ஃப்ரம் ஃபைவ் லேக்ஸ் டு எயிட் லேக்ஸ் இன் ஃபைவ் இயர்ஸ் வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க ஓகேவா எவ்வளோ நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அதுக்கு வந்து நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம் ஓகேவா பாருங்கள் ஃபைவ் லேக்ஸ்லேருந்து எயிட் லேக்ஸாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்போ இன்க்ரீசிங் அமௌண்ட் வந்து அங்கே த்ரீ லேக்ஸ் இல்லையா ஸோ த்ரீ லேக்ஸாக மேலே போட்டுக்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு இருந்த நம்பர் என்ன ஃபை ஃபைவ்லருந்தா எயிட் ஆகிருக்கு ஸோ ஃபைவ் வந்து நம்ம கீழே போட்டுக்கணும் ஓகேவா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கோ அதை மேலே போட்டுக்கணும் எந்த அமௌண்ட்லேருந்து அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அமௌண்ட் மீன்ஸ் எங்கள் நம்பர் ஆஃப் லிட்ரேட் பர்சன்ஸ் எவ்வளோ பர்சன்ஸ்லேருந்து அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃபைவ் பர்சன் ஃபைவ் லேக்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ஸோ அந்த ஃபைவ் வந்து கீழே வரணும் ஓகேவா டூ ஹண்ட்ரட் ஏன் ஹண்ட்ரட் போடுறோம் போறோம் வந்து கேட்டுக்கிறதால ஓகேவா இதை பாருங்க எது கேன்சல் ஆகுதுன்னு பாக்கலாம் ஒன் ஃபைவ் இஸ் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஜார் வந்து ஹண்ட்ரட் ஓகே ஸோ டூ டுவெண்ட்டி இன்ட்டு த்ரீ வந்து சிக்ஸ்டி ஸோ சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தான் கரெக்ட் ஆன்சர் ஓகேவா லாஸ்ட்டு சம்மில் வந்து டிக்ரீஸ் பர்சன்டேஜ் கேட்டிருந்தாங்க அதனால் எவ்வளோ அமௌண்ட்டு டிக்ரீஸ் ஆச்சோ அதுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோம் இதில் இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் கேட்டதால் எவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கோ அதுக்கு பர்சன்டேஜ் போட்டிருக்கோம் ஓகேவா ஸோ கீழே டினாமினேட்டரில் வர நம்பர் வந்து எந்த நம்பர்லேருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு எந்த நம்பர்லேருந்து டிக்ரீஸ் ஆகிருக்கோ அதை தான் போடணும் டினாமினேட்டரில் ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கங்க ओके okay, वाह wow.